அன்பு ஆசிரியர் நண்பர்களே, பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகும் உங்களுடைய அந்த தயாரிப்பில் எங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முடிவு நம்ம கொடுத்த அந்த ஜிகே சீரியஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுத்தோம். அதில் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் உங்களுடைய ஒரு பெரிய ஆதரவு அதில் நமக்கு தெரியுது. அது நமக்கு அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெரும்பாலான நேரம் நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கணும், ஜிகேல ஒரு சின்ன டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மார்க் எடுக்கணும், அந்த ஏரியாவையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓரளவு இந்த விஷயத்தை கேட்கலாம் அப்படின்னு நம்ம அந்த வீடியோ ரெடி பண்ணோம். நேற்று நீங்கள் அதை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் இந்த மாதிரி கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு. நண்பர் நண்பர்களே, நம்ம அந்த ஜிகே சீரீஸில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்திருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அதுக்கான லிங்க்கு பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் கிடைக்கும், சேம் டைம் உங்களுக்கு இனி வரக்கூடிய அந்த வீடியோஸையும் அதில் நாங்கள் பிளேலிஸ்ட்டில் லிங்க் பண்ணுறோம். இதுதான் நோக்கம் நண்பர்களே. நீங்கள் அட்டே கிளான்ஸ் சும்மா காது வழியாக கேட்டு அந்த ஹிஸ்ட்ரி, இது மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ஜிகே ஏரியாவில் இருக்க அந்த 10 மார்க்கில் ஒரு 8-9 மார்க் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எல்லையை தொடுவதற்கு கூட அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ முக்கியங்கிறது கண்டிப்பாக நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வரும்போது தெரியும். அதனால் நிறைய நண்பர்கள் கேட்டதுனால நான் அந்த நிகழ்ச்சியை தொடர. நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியை நம்ம ஆரம்பித்தோம். இந்திய வரலாறு அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரம்பித்து ஆரியனிய நாகரிகம் அப்படி வரைக்கும் போனோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த செகண்ட் எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வேஷன் ஆஃப் அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பு அப்படின்னு வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்க அந்த விஷயம் அதில் தொடர்கிறது. நண்பர்களே, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலெக்சாண்டர் இந்திய படையெடுப்போட வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிமு 326 பிசி 326. இது எப்போனா, இங்கே இப்போ யாருன்னா மகத நாட்டை நந்தவம்ச மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்கிறார். வரலாற்றின் மிக முக்கிய ஒரு நகர்வு இது. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் ஐரோப்பியர் என்கிற அந்த தகுதியை பெறுகிறார் அலெக்சாண்டர். ஐரோப்பியன்ஸ் அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அலெக்சாண்டர் நிறைய இடங்களில் இந்தியாவை வெற்றி பெற்று வருகிறார். வரலாறு தோற்றாலும் ஒரு அலெக்சாண்டரை எதிர்த்து நின்ற புருஷோத்தமன் என்கிற மன்னனை, போரஸ் என்கிற புருஷோத்தமன் என்கிற மன்னனை வரலாறு இன்னமும் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் அலெக்சாண்டர் தோற்றாலும் மண்டியிடவில்லை என்று வரலாற்றால் குறிப்பிடப்படுகின்ற புருஷோத்தமன் என்கிற மன்னர் அலெக்சாண்டரோட இந்திய படையெடுப்பின் மிக முக்கிய குறியீடாக இருக்கிறார். நண்பர்களே, இந்த விஷயங்கள் அலெக்சாண்டரோட படையெடுப்பில் ஞாபகம் வச்சுங்க. அலெக்சாண்டர் இன்வேஷன் அக்கர்ஸ் இந்த இயர் பிசி 326 கிமு 326. அப்போ இங்கே ஆட்சியவர்கள் நந்தவம்ச மன்னர்கள். அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்ட இந்திய மன்னன் என்று வரலாறு குறிப்பிடுவது புருஷோத்தமன், போரஸ்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் வர. ஓகே நண்பர்களே, அலெக்சாண்டரோட இந்த படையெடுப்பை தொடர்ந்து இந்தியாவில் பேரரசு மக்கள் உருவாகின்றன. அந்த வரிசையில் முதல் பேரரசாக நாம் பருவது மௌரியாஸ் என்று சொல்லக்கூடிய மௌரிய பேரரசு மன்னர்கள் தங்களுடைய பேரரசை உருவாக்குகிறார்கள் இந்தியாவில். இந்த மௌரிய பேரரசு யாரால் துவக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்துருந்தால், மௌரிய பேரரசை உருவாக்கியவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். இந்த சந்திரகுப்த மௌரியரின் அரசியல் குருவாக சாணக்கியர் வரலாற்றில் குறிக்கப்படுகிறார். சந்திரகுப்த மௌரியரின் அரசியல் குரு, இந்த வரைக்கும் உலக அரசியல் படித்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் சாணக்கியம். இந்த சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரின் அரசியல் குரு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அலெக்சாண்டரின் படைத்தலைவராக இருந்த செலுக்கஸ் நிக்கேடரை இந்த நம்மளுடைய சந்திரகுப்த மௌரியர் தோற்கடிக்கிறார். அலெக்சாண்டரின் ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இருந்த அவரோட படைத்தளபதி செலுக்கஸ் நிக்கேடர், இந்த வார்த்தையை குறித்து வைங்க, இந்த செலுக்கஸ் நிக்கேடர் சந்திரகுப்த மௌரியர் தோற்கடித்தார். செலுக்கஸ் நிக்கேடரை சந்திரகுப்த மௌரியர் தோற்கடித்தார். தென் சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்த கிரேக்க தூதுவர்கள், அந்த விஷயம் ரொம்ப இங்கே இந்தியாவை பற்றி நிறைய வரலாற்று பதிவுகள் அப்போ தான் இருக்குது. அது இந்த மௌரிய வம்ச மன்னர்கள் காலத்தில் நடந்திருக்கு. அந்த ஃபாரின் டிராவலர்ஸ் யாரார் இந்தியாவுக்கு வந்தாங்க, இதுவும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விதான். நண்பர்களே, சந்திரகுப்த மௌரியரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்து சென்ற வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரம் கிரீக் மெகஸ்தனிஸ் அந்த மெகஸ்தனிஸால் எழுதப்பட்ட ஒரு நூல் இண்டிகா. இந்தியாவை பற்றிய நிறைய வரலாற்று குறிப்புகள் அதில் மெகஸ்தனிஸோட இண்டிகாவிலேருந்து கிடைக்கிறது. அவர் எழுதிய நூல் அந்த புக்கு பேர் இண்டிகா. சந்திரகுப்த மௌரியரின் அடுத்த வாரிசாக வரக்கூடிய அவருடைய மகன் பிந்துசாரர், அவருடைய மகன் அசோக சக்கரவர்த்தி அப்படியாக வரலாறு தொடர்கிறது. நண்பர்களே, அசோகரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இவருடைய புகழ்பெற்ற கலிங்கப்போர் நடைபெற்றது கிமு 216 பிசி 216.
அந்த கலிங்க போரில் அசோகர் கலிங்க தேசத்தை வெல்கிறார். கலிங்க போர் பற்றி நமக்கு வரலாற்று குறிப்புகள் தெரியும். அந்த கலிங்க போரில் ஏற்பட்ட உயிர் சேதங்களை பார்த்த அசோக மன்னர் அசோக சக்கரவர்த்தி அவர் அந்த வன்முறையை விட்டுவிட்டு புத்த மதத்தை தழுவுகிறார். அசோகரை அந்த வன்முறை இதிலிருந்து நமக்கு புத்த மதத்துக்கு மாற்றிய அந்த புத்த பிச்சு யார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது என்றால் உபகுப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்த மத பிச்சுவால் அசோகர் புத்த மதத்துக்கு மாற்றப்பட்டு தழுவ அசோகர் புத்த மதத்தை தழுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த உபகுப்தா. ஞாபகம் வச்சுங்க. மௌரியர்களின் முக்கிய கலைச்சின்னங்கள் இன்று வரை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற சாரநாத் சிங்கத்தூண் மற்றும் சாஞ்சி ஸ்தூப், சாஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தூபி, இது ரெண்டுமே மௌரியர்களுடைய ஒரு முக்கிய கட்டடக்கலை சின்னமாக இன்றும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. மௌரியர்களுடைய மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த சாணக்கியர் அவர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரா என்று சொல்லக்கூடிய அர்த்த சாஸ்திரம், இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு நிர்வாகம் எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த அது பற்றிய அர்த்த சாஸ்திரம் நூல் சாணக்கியார் எழுதப்பட்டது. அசோகர் தன்னுடைய இடங்களில் எந்த இடத்துலையுமே தன்னுடைய பெயரை அசோகர் என்று பெரும்பாலும் பதிவிடவில்லை. ஒரு இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கல்வெட்டுகளிலும் இவருடைய பெயர் தேவனாம் பிரிய பிரியதர்ஷி அப்படி என்கிறவர் தான் பதியப்பட்டுள்ளது. ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இவர் தன்னுடைய பெயரை அசோகர் என்று பொறித்துள்ளார். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு மாஸ்கி என்ற இடத்தில் மட்டுமே உள்ள கல்வெட்டில் இவருடைய பெயர் அசோகர் என்று பதியப்பட்டுள்ளது. பிற கல்வெட்டுகள் எல்லாமே இவரை தேவனாம் பிரிய பிரியதர்ஷி என்றே அழைக்கிறது. அசோகருடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஏற்பாடு என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூன்றாம் புத்த மத மாநாட்டை அசோகர் நடத்தியிருக்கிறார். இந்த மூன்றாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரம். நண்பர்களே, அசோகர் புத்த மதத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தன்னுடைய குழந்தைகளான மகன் மகேந்திரன் என்பவரையும் அவருடைய மகளான சங்கமித்ரியையும் இலங்கை தேசத்திற்கு அனுப்பி புத்த மத பிரச்சாரத்திற்காக அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வரலாறுகள் மௌரிய பேரரசோடு தொடர்புடையது. நண்பர்களே, இந்த செய்திகளை நீங்கள் அப்படியே சும்மா காது வழியாக கேட்டுங்க, இது எல்லாமே அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விகள் தான் நண்பர்களே. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட தொடர்ச்சியாக மௌரிய பேரரசின் தொடர்ச்சியாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் சொல்வது குஷானாஸ் என்று சொல்லக்கூடிய குஷான பேரரசு. இதில் கிபி 78 கணிஷ்கர் இந்த குஷான பேரரசின் முக்கிய மன்னராக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. கிபி 78 இவர் அந்த பதவியேற்ற அரச அந்த கிபி 78 தான் சக ஆண்டு, அந்த சக ஆண்டு என்கிற அந்த ஆண்டு கணக்கு துவங்குகிறது. கிபி 78 சகா இயர் அப்படிங்கிற அந்த ஆண்டு கணக்கு துவங்குகிறது. கணிஷ்கருடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அரசேற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் அந்த எம்பர்மௌண்ட்டுக்கு வந்து அந்த காலம். அடுத்தது கணிஷ்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா துறைகளுமே வானியல் மருத்துவம் எல்லாமே புகழ்பெற்றிருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் சரகர் சுசிருதர் இந்த மாதிரியான மிகப்பெரிய வரலாற்று புகழ்பெற்ற மருத்துவர்கள் மருத்துவ அறிஞர்கள் இருந்த காலம் இந்த கணிஷ்கருடைய காலம். இன்றும் கூட நம்ம வந்து ஈவன் அலோபதி மெடிசின் கூட சொல்லுகின்ற அந்த ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அதோட முன்னோடியாக கருதப்படுகிறார் இந்த சுசிருதர். பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய முன்னோடியாக கருதப்படுகின்ற சுசிருதர் கணிஷ்கர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவ நிபுணராக கணிக்கப்படுகிறார். இந்த கணிஷ்கரின் தலைநகரமாக பெஷாவர் இருந்திருக்கிறது. அது தமிழில் புருஷபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசோகர் மூன்றாவது புத்த மத மாநாட்டை பாடலிபுத்திரத்தை நடத்தினார்னு. நான்காவது புத்த மத மாநாடு கணிஷ்கரால் காஷ்மீரில் நடத்தப்பட்டது. இந்த விஷயம் பார்த்து வச்சுங்க நண்பர்களே. இது நம்ம கிளான்சிங்காக தான் போய்கிட்டே இருக்கோம், அதனால் இந்த அளவு போதுமானது. அந்த புத்த மதத்தோட ரெண்டு பிரிவுகள் நமக்கு தெரியும், ஹீனயானம் மகாயானம். இதில் கணிஷ்கர் காலத்தில் பரவலாக உருவாக்கப்பட்ட அந்த மதம் பார்த்திங்கன்னா மகாயானம். இந்த காலத்தில் எழுதப்பட்ட மிக ஒரு புகழ்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா புத்த சரிதம். இந்த நூலை எழுதியவர் அஸ்வகோஷர். அந்த வேர்ட்ஸ் பார்த்து வச்சுங்க. நூல் பேர் புத்த சரிதம், எழுதிய ஆசிரியர் அஸ்வகோஷர். அசோகரை தொடர்ந்து இவரும் மிகப்பெரிய புத்த மதத்தில் அதிக ஈடுபாடு காட்டி புத்த மத வளர்ச்சிக்கு ஈடுபட்டதால் இவர் இரண்டாம் அசோகர் என்று வரலாறு அழைக்கிறது இவரை. ஆக நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் வந்து
அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பில் தொடங்கி மௌரிய பேரரசு குஷான பேரரசு வரையான வரலாற்றை கடந்திருக்கிறோம் நண்பர்களே. இது அதிகபட்சம் உங்களுடைய 10 நிமிடத்தை மட்டுமே நான் எடுத்திருக்கிறேன். இதனால் உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண் கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் நண்பர்களே. இது போன்ற இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிக அளவில் இதை செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக போதும். கண்டினியூஸாக நான் இந்த உங்களுக்கு வந்து இந்த ஜிகே ஏரியாவை கொடுத்துட்ருக்கேன். ஜிகேயில் இருக்க எல்லா பார்ட்டுமே கொடுக்குறேன். மிக முக்கிய செய்தி நண்பர்களே, இது தொடர்பான எல்லா வீடியோஸையும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். நிறைய நம்ம வந்து ப்ரீவியஸில் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரியான டெய்லி சயின்ஸுங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போய் அதுக்கான லிங்க்ஸு அதுக்கான ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸையும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் ஃபீனிங் சேனல்.